ஹலோ, வணக்கம் டு ஈ தேடல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் லைம் மின்ட் சோடா. இதை வீட்லயே இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி சூப்பரா நம்ம டேஸ்டா ரெடி பண்ணலாம் இன்னைக்கு பார்க்கலாம். சம்மருக்கு இது ஒரு சூப்பரான ஒரு கூல்ட்ரிங்கா இருக்கும். நீங்க வீட்லயே ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். இதுல நம்ம மின்ட் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால சம்மர் ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்கா இருக்க போகுது. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், சுகர் சிரப் ஒரு கப் எடுத்திருக்கேன், சர்க்கரை ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சிருக்கேன், அவ்வளோதான். புதினா, லெமன், கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஃபைனலி சோடா. இப்போ இதெல்லாம் வச்சு நாம எப்படி இந்த ட்ரிங்கை தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து இன்க்ரீடியண்ட்டில் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதை நம்ம வந்து எப்படி கார்னிஷ் பண்ணுறதுக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஈரமான கிளாஸ் எடுத்து இப்படி பண்ணிட்டேன். சுகர் இதில் ஒட்டியிருக்கு இல்லையா, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லெமன்லாம் இதில் நல்லா புழிஞ்சு இதில் போட்டுடலாம். எந்த அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்மளோட சுகர் சிரப்பை நான் ஊற்ற போறேன். இப்போ நான் எந்த அளவுக்கு ஊத்திருக்கேன்னு பாருங்க. நீங்க ரொம்ப ஹாஃப்க்கு கம்மியா தான் ஊத்திருக்கேன். நெக்ஸ்ட் புதினாவை இதுல சேர்த்துட்டேன். கொஞ்சமாக இதில் சால்ட் சேர்த்துக்கிறேன், ரொம்ப கம்மியாக. அண்ட் லாஸ்ட் அவர் சோடா. சூப்பர். ஃபைனலாக நம்மளோட சம்மர் ரெஃப்ரெஷிங்கான லைம் மின்ட் சோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு கூல்ட்ரிங்க் தான் இந்த லைம் மின்ட் சோடா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.